விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து இருக்கும் இந்த மலை அதை கடந்து போகிற ஒவ்வொரு மனிதனையும் திரும்பி பார்க்க வைக்கும். இந்த மலையில் என்ன நடந்திருக்கும் என்ற கேள்விகளோடு பயணப்படாத மனிதர்களே இருக்க முடியாது. இந்த மலை கற்களால் ஆனது என்று சாதாரண கண்களால் பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் இது வரலாற்று நிகழ்வுகளால் உருவானது. இந்த மண்ணை பாதுகாக்கிற தலையாய கடமை தனக்கும் இருந்தது என்ற பெருமை இதை தலைநிமிர்ந்து நிற்கச் செய்தது. இந்த மண்ணை காப்பதற்கான காரணங்களில் தானும் ஒன்று என்ற கர்வத்தோடு தலைநிமிர்ந்து நின்ற இந்த மலை இந்த மண்ணின் மானம் வீரம் பெருமைகளை நிலைநிறுத்திட வேண்டும் என்று போராட்டமே வாழ்க்கையாக கொண்டிருந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை முடிக்க காரணமாக இருந்துவிட்டோமே என்ற வேதனையில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு தலை கவிழ்ந்தது. இந்த கோட்டையின் நடுவே சுனைகள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லும். ஆனால் அவை வேதனையால் வடித்த கண்ணீர் என்பது தேச உணர்ச்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே புரியும். சங்ககிரியில் உள்ள இந்த மலை இந்திய சுதந்திரப் போரின் அடையாள சின்னம் என்பதை வெகு சிலரே உணர்ந்திருக்கிறார்கள். ஜெர்மனியில் ஒரு கவிஞன் இறந்த பிறகு அவனது கல்லறையில் இவன் நாட்டுக்காக பாடியவன், எனவே இங்கு ஒலி எழுப்பாதீர்கள் என்று எழுதி தேசிய கவிஞனை கௌரவிக்கின்ற பண்பு அந்த நாட்டில் இருந்தது. ஏனோ நம் மண்ணில் மட்டும் மண்ணுக்காக தியாகம் செய்தவர்கள் மீது மேலும் மண்ணை போட்டு மூடுகின்ற பண்பு எதனால் ஏற்பட்டது என்ற விடை தெரியாத கேள்வி சுதந்திரத்தை நினைத்து பார்க்கின்ற இந்த நாளோடு முடிந்துவிட்டால் பரவாயில்லை. இயற்கை கூட இந்த மலையின் பெருமையை தெரிந்து இதனை சிதிலமடைய செய்துவிடக்கூடாது என்று கவனமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் ஏனோ பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று சின்னங்களை அலங்கோலப்படுத்துவதில் அக்கறை காட்டுகின்றார்கள். 60 ஆண்டுகளாக சுதந்திரத்தை அனுபவித்துவிட்ட நாம் இன்றிலிருந்தாவது வரலாற்று சின்னங்களை வசைபாடி அதன் இசையை கெடுக்காமல் இருப்பது இந்திய தாய்க்கு நாம் செய்கின்ற கௌரவமாக இருக்கட்டும். விலங்குகள் கூட எதிர்க்க முடியாத நிலையில் அடிபணிந்து போகிறது. ஆனால் ஆனந்தமாக அடிபணிவதில் குறிப்பாக இந்தியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது வேதனையான உண்மையாகும். வியாபாரம் மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்திய மண்ணில் காலடி வைத்த வெள்ளையர்களிடம் இந்த மண்ணில் வாழ்ந்த குறுநில மன்னர்களின் சில குறுகிய ஆசை மற்றும் புத்தி போன்றவற்றால் சிலந்தி வலையில் விழுந்த சின்ன சின்ன பூச்சிகளைப் போல் சிக்குண்டு விடுபட முடியாமல் திணறினார்கள். நமக்கேன் வம்பு என்பது இந்த மண்ணின் தாரக மந்திரமாகிவிட்டது. விழுந்துவிட்ட மழைத்துளிகள் அனைத்துமா முத்துக்களாகி விடுகின்றன? இல்லை, ஏதோ ஒன்று. வளர்ந்துவிட்ட மூங்கில்கள் அனைத்துமா புல்லாங்குழல்கள் ஆகின்றன? இல்லை, ஏதோ ஒன்று. மலர்ந்துவிட்ட மலர்கள் அனைத்துமா இறைவனின் காலடியை தொடுகிறது? இல்லை, இல்லை, ஏதோ ஒன்று. கானகம் நிறைய 1000 மரங்கள் இருந்தாலும் சந்தனம் மட்டுமே அங்கு மணக்கிறது. அப்படி மனிதர்களில் எவனோ ஒருவன் புரட்சி எண்ணங்களோடு உலகில் ஒவ்வொரு பாகத்திலும் தோன்றியிருக்கிறார்கள். அப்படி 250 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய மண்ணில், குறிப்பாக தமிழ் மண்ணில், அதிலும் முக்கியமாக கொங்கு மண்டலத்தில் ஒரு புரட்சி விடுதலை வீரன் தோன்றியிருக்கிறான். அந்த மாவீரனின் பெயர் தீரன் சின்னமலை. சிறு வயதில் அந்த மாவீரன் தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டான். ஏனைய இளைஞர்களைப் போல கல்வி கற்றோம், பிழைப்பை பார்த்தோம், திருமணம் முடித்தோம், பிள்ளைகளை பெற்றோம், வாழ்ந்தோம் என்றில்லாமல் சமுதாய அக்கறையும் நாட்டு சிந்தனையும் சாதி சமய வேறுபாடு இல்லாமல் பழகுகின்ற பண்பும் அவனிடத்தில் இளம் பிராயத்திலேயே குடிகொண்டிருந்தது. அவன் நெஞ்சில் ஒரு முள் எப்பொழுதும் உறுத்திக்கொண்டே இருந்தது. நம் வீட்டுத் தோட்டத்தில் மலர்ந்த ரோஜாவுக்கு வேறு ஒருவன் பணம் கேட்பதா என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் ஊறிக்கொண்டே இருந்தது. அப்படி கேட்பவன் அன்னியன், அதிலும் வெள்ளையன். இங்கு பிழைப்பை தேடி வந்தவன் இங்கு பிழைப்பவர்களிடத்தில் வரி வசூலிப்பது தகாத செயல் என்ற கனல் அவன் கண்களில் இருந்து கொண்டே வந்தது. அவர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்டி எடுக்க வேண்டும், அவர்களின் அடாத செயல்களை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்ற வேட்கை
அவனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வந்தது. அதற்காக வெறும் வீரம் மட்டும் இருந்தால் போதாது, வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் என்ற கருத்தின் அடிப்படையில் நிறைய நூல்களை படித்தான். புரட்சி கருத்துக்களை நண்பர்களிடம் பரப்பினான். பார்ப்பவர்களிடத்தில் எல்லாம் வெள்ளையர்களை இந்த மண்ணிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்று பறைச்சாற்றினான். அந்த எண்ணங்களை கொண்டிருந்த இளைஞர்களை ஒன்று சேர்த்து வில் பயிற்சி, வால் பயிற்சி, சிலம்பு பயிற்சிகளை வழங்கினான். நம்மிடத்தில் வசூலிக்கின்ற பணம் அவர்களை சென்று சேர்ந்துவிடக் கூடாது என்ற அவனது ஆற்றாமையை நடைமுறைப்படுத்துவதற்கு வழி தேடினான். விளைவாக சிவன்மலை சென்னிமலை இடையே நண்பர்களோடு சேர்ந்து வரி வசூலித்து செல்லும் தண்டல்காரர்களிடமிருந்து பணத்தை பறித்துக் கொண்டு அனுப்புவதை புரட்சியின் முதல் படிகட்டாக தொடங்கினான். எந்த சிகரமாக இருந்தாலும் அது முதலடியில் இருந்துதானே தொடங்குகிறது. அப்படி ஒருமுறை திப்பு சுல்தானின் தண்டல்காரர்கள் வசூலித்து சென்ற பணத்தை வழிமறித்து வாங்கிக் கொண்டு இனிமேல் இப்பக்கம் வரக்கூடாது என அவர்களை எச்சரித்தான். அந்த தண்டல்காரனோ, இந்த நிகழ்ச்சியை எம் மன்னன் நம்ப வருத்துவிட்டால் என் தலையை சீவிவிடுவான், ஆகவே பறித்தது யார் என்ற தகவலை சொல்ல வேண்டும், எனவே தங்கள் பெயரையாவது சொல்லுங்கள் என்று கெஞ்சினான். அப்போது தீர்த்தகிரி, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் உள்ள சின்னமலை பறித்துக் கொண்டது எனச் சொல் என்றான். அன்று முதல் அதுவே அவனது பெயரானது. அன்றிலிருந்து தீர்த்தகிரி சின்னமலையானான். அந்த பெயரே ஆங்கிலேயர்களின் வயிற்றில் புலியை கரைக்கும் பெயரானது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட திப்பு சுல்தான், வெள்ளையர்களை எதிர்க்கும் நோக்கமே இருவருக்கும் பொதுவானது என்பதால் அவனை சந்திக்க விரும்புவதாக தூது அனுப்பினான். சின்னமலை சென்று திப்பு சுல்தானை சந்தித்தபோது சின்னமலையின் வீரம் செறிந்த பேச்சும், சுதந்திரத்தின் மீது அவனுக்கு இருக்கின்ற ஆழமான சிந்தனையும், பணத்திற்காக வாழாத அவனது பண்பும் திப்புவை பெரிதும் கவர்ந்தது. திப்பு சுல்தான் சின்னமலையை தனது ஆருயிர் நண்பனாகவும் மிக முக்கிய போர்ப்படை தளபதியாகவும் வைத்துக் கொண்டான். நாளுக்கு நாள் சின்னமலையின் வீரமும் திறமையும் ஆங்கிலேயர்களுக்கு அதிர்ச்சியை ஊட்டியது. சின்னமலையை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈரோட்டு அருகில் காவிரி கரையோரமாக கர்னல் மாக்வெல் என்பவன் பெரும் படையோடு வந்தான். இதனை கேள்விப்பட்ட சின்னமலை சிறுபடையுடன் அவனை எதிர்கொண்டான். திரண்ட தோள்களும், அனல் பறக்கும் கண்களும், ஆக்ரோஷமான அவன் குரலும், அவனோடு இணைந்து இருந்த மறவர் படையும், குதிரையின் குளம்படி ஓசையில் அதனை பார்த்துக் கொண்டிருந்த காவிரி பெண்ணுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. பொங்கினால், ஆடினால், கரைபுரண்டு ஓடினால் காவிரி பெண்ணின் வாழ்த்தோசை சின்னமலையின் சிறுவரைக்கு உற்சாகத்தை தந்தது. கர்னல் மாக்வெல்லை அடித்து துரத்தினான். சின்னமலையின் வெற்றி மகுடத்தில் பதிக்கப்பட்ட முதல் வைரக்கல் இது. தோற்றோடிய மாக்வெல் மீண்டும் பெரும்படையுடன் தன்னை தாக்கக்கூடும் என்ற போர்த்தந்திரத்தை உணர்ந்திருந்த சின்னமலை ஓடாநிலை என்ற இடத்தில் ஒரு கோட்டையை கட்டினான். அவன் எதிர்பார்த்ததைப் போலவே மிகப்பெரிய படையுடன் மாக்வெல் ஓடாநிலை கோட்டையை முற்றுகையிட வந்தான். அந்த போரிலும் சின்னமலை படையின் அயர்ச்சியுறாத வீரத்தையும் தீரத்தையும் கண்டு அஞ்சி புறமுதுகிட்டு ஓடினான். இந்த வெற்றிக்கு முன்பாக ஓடாநிலைக்கு அந்த பெயரில்லை. சின்னமலையின் தமிழாசானாக இருந்த புலவர் ஒருவர் எந்த நிலையிலும் ஓடாது நின்று போர் புரிந்த இந்த இடத்திற்கு ஓடாநிலை என்று பெயர் வைத்தார். இன்றளவும் அந்த பெயரே அங்கு வழக்கத்தில் உள்ளது. அந்த மாவீரனின் பெருமையை உலகம் அறிய தமிழக அரசின் சார்பில் அங்கு ஒரு அழகிய மணிமண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. வெற்றி பெறுவதையே வழக்கமாக கொண்டிருந்த சின்னமலையை தந்திரமாக கொள்வதற்கு கர்னல் ஹாரிஸ் பல முயற்சிகளை மேற்கொண்டான். ஒருமுறை அதற்காக சின்னமலையை தேடி அவன் வந்தபோது சின்னமலை கிடைக்காததால் சின்ன புத்தி கொண்ட கர்னல் ஹாரிஸ் சின்னமலை விரும்பி வணங்கும் அறச்சலூரில் உள்ள அறச்சாணி அம்மன் சிலையின் தலையை உடைத்துவிட்டு சென்று விட்டான். இதனை கேள்விப்பட்ட சின்னமலை வெள்ளையன் சென்ற திசை நோக்கி துரத்தி சென்று கர்னல் ஹாரிஸின் தலையை வெட்டி ஊர்வலமாக எடுத்துச் சென்றான். இன்றும் அந்த சிலையும், சின்னமலையால் 10 நாட்களில் வடிவமைக்கப்பட்ட திருத்தேரும் அறச்சலூர் அரசாணியம்மன் கோவிலில் வழிபட்டு வரப்படுகிறது.
ஓடா நிலையில் சின்னமலையின் வம்சாவளியைச் சேர்ந்த பல குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதில் சுமார் 80 வயது நிரம்பிய கொற்றைவேல் கவுண்டரிடம் தீரன் சின்னமலை பயன்படுத்திய வீர வாள்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ரத்னத்தா கவுண்டருடைய 5 மக்களில இரண்டாவது மகன் தீர்த்தகிரி என்று சொல்லக்கூடிய சின்னமலை. இவர் வளர்ந்து பெரியவராகி ஒரு 15-20 வயசு ஆகும்போது அவருக்கு இந்த ஒரு சுதந்திர வேட்கை ஒன்று வந்தது. சரி என்று அவர் அவரோட வயதுடைய இளைஞர்களை சேர்த்துக்கொண்டு அந்த இளைஞர்களுக்கெல்லாம் போர் பயிற்சி முதற்கொண்டு எல்லாவற்றையும் அளித்து அவர்களை எல்லாம் நல்ல வீரர்களாக திரட்டி வந்தார். ஏனென்றால் அந்த சின்னமலையின் ஆறுயிர் நண்பனான திப்பு சுல்தானை வெள்ளையர்கள் சுட்டுக் கொன்றனர். இதனை கேள்வியுற்ற சின்னமலை 5 நாட்கள் உணவருந்தாமல் கவலையில் ஆழ்ந்திருந்தான். பிறகு மீண்டும் பெரும்படை திரட்டிடவும் போர் தளவாடங்களை உண்டாக்கவும் மீண்டும் ஓடா நிலைக்கு வந்து அதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தான். எப்படியும் சின்னமலையை வெற்றி கொண்டே தீர வேண்டும் என்ற தீராத வெறியோடு மார்ஷல் கண்மன் என்பவன் தலைமையில் மிகப்பெரிய பீரங்கி படையோடும் ஆயிரக்கணக்கான வீரர்களோடும் வெள்ளையர் படை சின்னமலையை கொள்வதற்காக ஓடா நிலை நோக்கி புறப்பட தயாரானது. இதையறிந்த சின்னமலையின் நண்பனான வேலப்பன் என்பவர் ஓடாநிலை கோட்டையை தகர்க்க வெள்ளையர் படை பெரும் ஆயுதங்களோடு வருவதாகவும் எனவே அங்கிருந்து தப்பிச் சென்று போருக்கான மற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் இந்த படையை எதிர்கொள்வதற்கான போதுமான ஆயுதங்கள் நம்மிடம் இல்லாத காரணத்தால் இப்படி ஒரு வேதனையான கடிதத்தை எழுதுவதாகவும் சொல்லி கடிதம் அனுப்பியிருந்தான். நண்பனின் ஆலோசனையை ஏற்று ஓடாநிலையை விட்டு பழனி அருகே உள்ள கருமலை என்னும் மலைக்காட்டு பகுதிக்கு சென்றார் சின்னமலை. கோட்டைக்குள் சின்னமலை இருப்பதாக நினைத்துக் கொண்டு ஓடாநிலை கோட்டையின் ஒரு கல்லை கூட விடாமல் வெள்ளையர் படை பீரங்கி குண்டுகளால் சுட்டு தகர்த்தனர். பிறகுதான் சின்னமலை அங்கு இல்லை என்பது தெரிய வந்தது. அப்போது அங்கு கண்டெடுத்த வேலப்பனின் கடிதத்தால் வேலப்பனின் உயிரை வெள்ளையர்களின் துப்பாக்கி குண்டுகள் பலியாக்கின. ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் உள்ளதைப் போல உலக வரலாற்றில் இத்தகைய தலைச்சிறந்த வீரர்களின் வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுதெல்லாம் உயிர் கொடுத்து நண்பனை காப்பாற்றும் எண்ணம் கொண்ட நட்பையும் பார்க்க முடிகிறது. எது கிடைத்தாலும் சரி நட்புக்கு துரோகம் செய்வது என்ற மனிதர்களையும் காண முடிகிறது. வாழ்க்கை புத்தகத்தில் சின்னமலை ஒன்றும் விதிவிலக்கு அல்லவே. சின்னமலையை உயிர் தந்து காப்பாற்றிய வேலப்பன் வாழ்ந்த அதே மண்ணில் ஆண்டியப்பன் என்கின்ற சமையல்காரன் உணவு உண்ணும் வேளையில் சின்னமலையையும் அவனது சகோதரர்களையும் வெள்ளையரிடம் காட்டிக் கொடுத்தான். மலைப்பகுதியில் தங்கியிருந்த சின்னமலை மற்றும் அவனது சகோதரர்களை கைது செய்து வெள்ளையர்கள் பீரங்கி வண்டியில் கட்டி சங்ககிரி கோட்டைக்கு இழுத்துச் சென்றனர். பதறும் உள்ளத்தோடு பார்த்து நின்றவர்கள் காப்பாற்ற வழியறியாது கைப்பிசைந்து கண்ணீர் வடித்தனர். 1805 ஆண்டு ஆடி மாதம் 1 தேதி சங்ககிரி கோட்டையில் ஒரு குகையில் இவர்கள் அடைக்கப்பட்டனர். 1 முதல் 17 வரை சின்னமலையிடம் வெள்ளையர்கள் பஞ்சாயத்து பேசினர். தங்களோடு வந்துவிட்டால் நாடும் படையும் தருவதாக ஆசை காட்டினர். தன் நிழல் கூட கீழே விழுவதை விரும்பாதவனல்லவா தீரன் சின்னமலை? பிழைக்க வந்தவன் நீ, என் பிழைப்புக்கு வழி சொல்கிறாயா? உன் சொல் கேட்டு வாழ்வதை விட வீழ்வதுதான் இந்த மண்ணுக்கு நான் செய்கின்ற நன்றியாக இருக்கும் என்றான். இறுதியாக 18 கரை உரண்டு ஓடும் காவிரி வெள்ளத்தை மகிழ்ச்சியோடு பார்க்க அன்று ஒருவர் கூட வரவில்லை. காவிரி பெண்ணுக்கும் கலக்கம். ஐயோ, கரையோரம் வாழ்ந்த வீரனின் வீழ்ச்சியை பற்றிய செய்தியை காதில் கேட்டுவிடக் கூடாது, அதற்குள் தான் மரணித்துவிட வேண்டும் என்ற ஆவேசத்தில் கடலை நோக்கி வேகமாக ஓடியது. நம்மை போல் இடிமுழக்கம் செய்தவனின் மரணத்தை கூடி நின்று பார்க்க விரும்பாமல் மேகக்கூட்டங்கள் விலகி ஓடின. வானம் தன் வண்ணத்தை மாற்றிக்கொண்டு வெளுத்துப் போனது. வீரனை முத்தமிடப் போகிறோம் என்ற வீரத்தில் விரைத்து நின்றது தூக்குக் கயிறு. பறவைகள் பாடுவதை நிறுத்திக் கொண்டன. காற்று வீசுவதை நிறுத்திக் கொண்டது. ஒரு வீரன் தன் மூச்சுக் காற்றை நாட்டுக்காக நிறுத்திக் கொண்டான்.
காலன் அவர் உயிரை பறித்துக் கொண்டாலும் காலமும் காற்றும் காவிரியும் அவன் பெருமையை என்றென்றும் பாடிக்கொண்டிருக்கும்.